மனசு ஒரு இடத்துல நிக்கல, அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கு, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கேள்வி நாயகன் பிரமாதமான கேள்வி கேட்டார். இப்போ வந்து மனசு வந்து ஒரு இதை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் மனசே கிடையாது. அது அங்கே எங்கேயும் போனால் தான் அதுக்கு பேர் மனசு. அதனால் மனசுங்கிறது நீ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அது அப்படி தான் போகும். ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம அதில் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிடணும். நம்ம இந்த மனசு அங்கே எங்கேயும் நிறைய காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணமாக இப்போ உனக்கு ஆனுவல் லீவ் விட்டுருது, இப்போ உனக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, பாம்பேயில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, சென்னையில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. நீ பாம்பேக்கு போய் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லுது, சென்னைக்கு போய் இவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லுது. மனசு அப்படி இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு, ரெண்டு காட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதில் நீ எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். அப்படி இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து புத்தின்னு சொல்கிறோம். அப்போ மனசு வந்து இப்படி தான் காட்டும், செலக்ட் பண்ணுறது புத்தி, புத்தி வந்து எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணும். மனசு வந்து அலைபாகாமல் ஒரே இதை காட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது மனசே கிடையாது. அப்போ மனதினுடைய இயற்கை அப்படி தான். ஆனால் என்னென்னா, நம்ம மனதினுடைய மனதையும் பயன்படுத்திக்கிடணும், புத்திபூர்வமாக செயல்படணும், அதில் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிடணும். மனதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? மனதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது தான் தப்பு. மனசை கட்டுப்படுத்தக்கூடாது, மனசை நம்ம பயன்படுத்திக்கிடணும். மனசை கட்டுப்படுத்தக்கூடாது, மனசு வந்து வந்துட்டே தான் இருக்கும், அதில் கட்டுப்படுத்தவே கூடாது. அது வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது இப்போ நம்ம சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, சுவாசம் வருது போகுது, இதே மாதிரி வரவும் போகும் மாதிரி தான் மனசும் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தாட்டு மனசு இதெல்லாம் செயல்பட்டுகிட்டே தான் இருக்கணும், அது வந்து நிற்கக்கூடாது, செயல்பட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு வேணுங்கிறது அதிலிருந்து எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு வந்து சுவாசம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி மனசும் இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி தான் ஒருத்தருக்கு வந்து இந்த மனசு வந்து இந்த தாட்டு இந்த சிந்தனைகள்லாம் ஓடுறது நின்று போச்சு. ஒருத்தருக்கு நின்று போச்சுங்கன்னா அவர் ஒரு வேலையும் செய்ய முடியல. பழையபடி மனசு எப்போ ஓட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் வேலையை செய்ய முடிஞ்சது. அதனால் மனசு ஓடுறதுல தப்பு இல்லை, மனசு ஓடத்தான் செய்யணும். நமக்கு அதில் வேணுங்கிறத எடுத்துக்கிடணும், வேண்டாங்கிறத விட்டுறோம்.